நண்பர்களே, மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி 24-25 வருஷம் பலன்கள். அதாவது மே 1 2024 முதல் மே 13 2025 வரை குரு பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்கு. மிதுன ராசிக்கு குரு பகவான் 7 மற்றும் 10 அதிபதி ஆவார். மிதுன ராசிக்கு குரு பகவான் இரு கேந்திரங்களுக்கும் அதிபதியான குரு பகவான் அயன சயன போகஸ்தானமான 12 இடத்தில் இன்னும் ஒரு வருட காலத்திற்கு சஞ்சரிக்க இருக்கிறார். பொது பலன், 12 இடத்தில் குரு இருப்பது விரைய குரு என்று சொல்லுவார். வன்மை உற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும் என்கிறது ஜோதிட பாடல். விரைய குரு என்பதால் வரவுக்கு மீறி செலவுகள் அமையும். ஆகவே சிக்கனத்தை கடைபிடிக்கவும். சுப விரைய செலவுகளான வீடு, மனை வாங்குதல், திருமணம் உள்ள சுப நிகழ்ச்சிக்கு செலவுகள் செய்வது, பொன் பொருள் ஆபரணம் வாங்குவது ஆகியவற்றில் ஈடுபடலாம். 12 விரைய குருவாக இருந்தாலும் வருமானம் வரும். ஏனென்றால் 10 ராகு இருக்கிறதாலும், 9 சனி ஆட்சி பற்றி லட்சுமி யோகம் பெற்றிருக்கிறதாலும். ஆனால் அதை தகுந்த முதலீடுகள் முதலீடு செய்ய வேண்டும். அதிகம் வட்டி தருவதாக சொல்லி ஏமாற்றும் நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடாது. பங்கு சந்தை, தரகு போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது. தனியார் நிறுவனங்களில் முதலீடு செய்வதை வரும் 2 தவிர்க்க வேண்டும். ஏன்னா 12 குரு, அப்புறம் ஜென்ம குரு வருவார் மிதுன ராசிக்கு. அதனால் 2 தவிர்க்கணும். பழைய வாகனங்களை விற்று புது வாகனங்களை வாங்கும் காலம் இது. குழந்தைகளின் மேற்படிப்புக்கு முதலீடு செய்யலாம். எதிர்பாராத தனவரவு ஒரு சில நேரங்களுக்கு ஏற்படும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தற்சயம் திரும்பி வரும். குரு பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களை மிதுன ராசிக்கு பார்ப்பார். 12 4 இடம் சுகஸ்தானம், 6 இடம் எதிரிகள் ஸ்தானம், 8 இடம் ஆயுள் ஸ்தானம். இந்த குரு பெயர்ச்சியானது மே 1, 2024 முதல் மே 13, 2025 வரை நடக்கும். இந்த பெயர்ச்சி காலத்திலே குரு மிதுன ராசிக்கு 4 வீடு, 6 வீடு மற்றும் 8 வீடுகளை பார்வையை செய்கிறார். குரு பகவான் 4 வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலை நிலவும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உற்றார் உறவினரிடையே செல்வாக்கு உயரும். குரு பகவான் 6 இடத்தை பார்வையிடுவதால் உங்கள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் ஆற்றலை பெறுவீர்கள். வழக்குகளிலே சாதகமான தீர்ப்புகளை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். தீராத கடன் இந்த காலகட்டத்திலே தீரும். குரு ஆயுள் ஸ்தானம் 8 இடத்தை பார்வதால் நீண்ட ஆயுள் உண்டு, ஆரோக்கியம் மேம்படும். குரு அஸ்தங்கம் மே 3-24 முதல் June 3-2024 வரை, அதாவது ஒரு மாத காலத்திற்கு குரு அஸ்தங்க நிலையில், அதாவது சூரியன் நெருங்கிய பாகையில் இருப்பார். அப்ப நீங்க உங்க தொழில் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். குரு வக்ரம் அடைகிறது. குரு வக்ரம் என்றால் பின்னோக்கி நகர்றது. இப்ப 12 இருக்கு குரு, 11 போவார் அந்த வக்ர காலத்தில். அதாவது குரு வக்ர கதி 9-2024 முதல் February 4-2025 வரை இந்த குரு வக்ர கதி நீடிக்கும். லாபஸ்தானமான 11 இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் இந்த குரு வக்ர கதியில் உங்கள் நிதிநிலை வளர்ச்சி ஏற்றமாக இருக்கும். மனம் குதூகலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தலாம். உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வேலையிலே பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் குரு பகவான் 4 இடத்தை கல்வி ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் மாணவர்களுக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். படித்த நேரத்தை அதிகரிக்க வேண்டும். அதிக தீவிரத்தை நீங்கள் படிப்பு காண்பிக்கும் நிலை ஏற்படும். மாணவர்கள் அவர்கள் விருப்பமான பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து பட்டம் பெறுவதற்கான கனவுகளை அவர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவார்கள். மேலும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் நல்லவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள். தொழில் மற்றும் உத்தியோகம் மிதுன ராசி நேயர்களுக்கு சச்சயமும் ராகு பகவான் 10 இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. 10 ஒரு ஆவியாவது இருக்க வேண்டும் என்பதற்கேற்ப பணியில இருப்பவர்கள் தற்போது உள்ள பணியை தொடர்வது நல்லது. புது பணிக்கு முயற்சி செய்தல் கூடாது. அதுபோல தொழில் செய்பவர்களும் தங்களின் தொழிலை அப்படியே தொடர்ந்து நடத்த வேண்டும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதில் முயற்சி ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும். தொழிலில் நீங்கள் நினைத்த அளவிற்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசியல் மிதுன ராசி நேயர்களுக்கு தற்சயம் 9 உள்ள ஆட்சி பெற்ற சனியா லட்சுமி யோகத்தை தருகிறது. 10 இடத்தில் ராகு இருப்பது அரசியலிலே செல்வம் செல்வாக்கு ஏற்படுத்தும். அரசியலில் இருப்பதற்கு உங்கள் செயல் பேச்சு நல்ல முன்னேற்றம் காணப்படும். கட்சி தலைமையில் நல்ல பெயர் எடுப்பது மிகவும் சுலபம். இந்த காலகட்டத்தில் உங்கள் அரசியல் எதிரிகள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கலைத்துறை மிதுன ராசி நேயர்களுக்கு சனி 9 இருப்பதும் 10 ராகு இருப்பதும் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு அரசியலில் செல்வம் செல்வாக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் செயல் பேச்சில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். கட்சி தலைமையிட நல்ல பெயர் எடுத்து எளிது. உங்கள் அரசியல் எதிரிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கலைத்துறையில்
உள்ள மிதுன ராசி நேயர்களுக்கு சனி 9 ஆட்சி பெற்று காணப்படுவதும் 10 ராகு இருப்பதும் கோச்சாரத்தில் புதிய வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும். எதிர்பார்த்த முன்னேற்றம் எளிதாக இருக்கும். அதனால் உங்களின் திறமை வெளிப்பட்டு பெயர் புகழ் செல்வாக்கு உயரும். கலைத்துறையினர் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். அனைத்து செயல்களையும் முயற்சிகளையும் நேர்த்தியுடன் முடிப்பீர்கள். உங்கள் புதிய படைப்புகளை உருவாக்குவதில் முனைப்புடன் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள். மிதுன ராசிக்கு கிரக நிலைகள் 1/5/2024 முதல் 13/5/2025 வரை 12 குரு, 10 ராகு, 4 கேது, 9 சனி ஆட்சி, லட்சுமி யோகம். இப்போது சனி உங்களது ராசியில 9 போய் ஆட்சி பெற்று லட்சுமி யோகம் பெற்றிருக்காங்க. இது ஒரு நல்ல அருமையான அமைப்பு. இந்த கோச்சாரத்தில் இதுமாரி சனி 9 சஞ்சரிப்பதால் ஆட்சி பெற்று சென்று தொழில் வாழ்க்கையில முன்னேற்றம், வேலையிலே முன்னேற்றம், பணியிலே முன்னேற்றம், பழைய கடன்களை அடைப்பீர்கள். 4 கேது இருப்பது கோச்சார ரீதியாக அந்த அளவுக்கு யோகத்தை தராது. 9 சனி ஆட்சி பெற்ற சனி காணப்படும் லட்சுமி யோகத்தை தருவதால் செல்வ சேர்க்கை, சுப நிகழ்ச்சிகள், சொத்துக்கள், வாகன சேர்க்கை ஏற்படும். 10 ராகு இருப்பது தொழிலில் நல்ல முன்னேற்றம், வேலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலையிலே நீண்ட காலம் தடையாக இருந்த பதவி உயர்வு இப்பொழுது உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் கிடைக்கும். இது ஒரு அற்புதமான நிலை. மிதுன ராசிக்கு குரு பகவான் 12 சஞ்சரிப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள். பணியில் உள்ளவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளை சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும். தொழில் செய்வர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய தொழில் அல்லது இருக்கின்ற தொழிலை விஸ்தரிக்க ஏற்ற காலம் இல்லை இது. வாகனங்களில் செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிக சேமிப்பு இருந்தால் அதை சுப முதலீடுகளில் முதலீடு செய்ய வேண்டும் என விரைய குரு என்பதால் மனை வாங்குதல், வீடு கட்டுதல், பொன் பொருள் வாங்கக்கூடிய அருமையான நேரம் இது. திருமணம் சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்ய காலம் இது. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதியாக இருப்பீர்கள். சிக்கலில் இருந்த சொத்துக்கள் உங்கள் கைவசம் வரும். வருமானம் பெருகி கடன் தொல்லை நீரும். எதிரிகள் தொல்லை நீங்கும். வழக்குகளிலே சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் காணும். வீடு, வாகனம், தங்க நகைகள் வாங்கும் யோகம் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தேடி வரும். பரிகாரம் கேது நாளில் இருப்பதால் சொத்துக்களில் வில்லங்கம், கடின உழைப்பு, வாகனம் மூலம் சிறு விபத்து போன்றவை மிதுன ராசி நேயருக்கு இந்த காலகட்டத்திலே ஏற்படலாம். செவ்வாய்க்கிழமைகளிலே உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிரகத்தில் உள்ள கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வழிபடலாம். குரு 12 இருப்பதால வியாழக்கிழமையிலே உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே உண்டாகும். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.